கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் என்னை பார்ப்பதிலே உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஃபினிஷ்ட் ஃப்ரைடேக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் என்னதுங்க குட் ஃப்ரைடேன்னு சொல்வீங்க ஃபினிஷ்ட் ஃப்ரைடேன்றீங்களா இயேசு கிறிஸ்து ஆறாவது வார்த்தையாக பேசின வார்த்தை முடிந்தது என்கிற வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 30 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் 5 வார்த்தைகளை நாம் பேச கேட்டோம் 6 வார்த்தை முடிந்தது எல்லாம் பக்கத்துல உங்களுடைய கரங்களை கொடுத்து சொல்லுங்க முடிந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் முடிந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு சிலர் முடிக்காமலே இருக்கிறீங்க முடிந்தது என்னதுங்க முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6 வார்த்தை மனிதன் உண்டாக்கப்பட்ட நாள் 6 நாள் இயேசு கிறிஸ்து மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை முடிந்தது 6 நாளிலே மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை முடிந்தது இயேசு கிறிஸ்து முடித்து வைத்ததை நீங்கள் நானும் இலைப்பாறுதலே பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து எதை முடித்து வைத்தார் இயேசு கிறிஸ்து இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து முடித்து வைத்திருக்கிறார் முடிந்தது என்று சொல்லும் பொழுது அண்ணா காய்பா சொல்லியிருக்கணுங்க ஏன்னா அங்க இருக்கிற பிரதான ஆசாரிகளும் சேவர்களும் சொல்லியிருக்கணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு யார் சொல்லியிருக்கணும் உண்மையானா அண்ணா காய்பா பிரதான ஆசாரிகள் சேவர்கள் சுட்டி இருந்த ஜனங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் முடிந்தது இவர் கதை இனியோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா அவர்கள் சொல்லாமல் இயேசு கிறிஸ்து சொல்றார் முடிந்தது சரி இந்த முடிந்தது என்கிற வார்த்தை 3 பரிமாணங்களை கொண்டது 3-dimensional word என்று சொல்வார்கள் அதாவது 3 பரிமாண வார்த்தைகளை கொண்டது முடிந்தது என்று 1 பிதாவாகிய தேவனை பார்த்து முடிந்தது என்று சொல்லுகிறார் நீர் அனுப்பின சித்தம் நீர் அனுப்பின திட்டம் நீர் அனுப்பின வேலையை நான் செய்து முடித்தேன் முடிந்தது என்று சொல்கிறார் 2 உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் படக்கூடிய வேதனைகள் நீங்கள் சுமக்கூடிய துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவிலே நான் செய்து முடித்து விட்டேன் என்று அவர் சொல்கிறார் 3 பிசாசை பார்த்து சொல்கிறார் பிசாசே உன் கதை இதோட முடிஞ்சிச்சு உன் தலையை நானே நசுக்கிட்டேன் இனிமேல் என் பிள்ளைங்களை நீ தொட அனுமதி இல்லை என்பதை அவர் சொல்லுகிறார் முதலாவது முடிந்தது என்கிற வார்த்தை எபிரேய மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும் எபிரேய மொழியில் நிஸ்லாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பாவ நிவர்த்தி நாளன்று யோம் கிப்பூர் என்கிற சொல்லுகிற பாவ நிவர்த்தி நாளன்று ஒரு பிரதான ஆசாரியன் பலிபடுத்தலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சென்று பாவத்தை நிவர்த்தி ஆக்கிவிட்டு வெளியே வரும் பொழுது பழுதற்ற பலி செலுத்தி முடித்து விடப்பட்டது இனி பலிகளை செலுத்த ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிந்தது என்று ஒரு பிரதான ஆசாரியன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவரே பழுதற்ற பலியாக அவரே ஆடாக சென்று எல்லாம் முடிந்து விட்டது என்று சிலுவிலே அவர் சொன்னார் சரி கிரேக்க மொழியில எபிரேய மொழியில பார்த்தோம் கிரேக்க மொழியில டெட்டல்ஸ்டாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது எல்லாம் பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்கள் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை வாயில் நுழைனாலும் பரவாயில்ல பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்கள் டெட்டல்ஸ்டாய் சொல்லுங்கள் டெட்டலஸ்டாய் சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் விட மாட்டேன் டெட்டலஸ்டாய் சொல்லுங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க இன்னும் ஒரு சிலர் சொல்ல டெட்டலஸ்டாய் எல்லாம் முடிந்தது சொல்லுங்கள் எல்லாம் முடிந்தது இந்த வார்த்தை கிரேக்கர்கள் காலத்திலே மிகவும் ஒரு ஃபேமஸான வார்த்தை அலெக்சாண்டர் அவர் மேதிய பெர்சிய நாட்களுக்கு மிகவும் யுத்தம் நடக்கும் பொழுது அப்போ அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் இந்த டெட்டலஸ்டாய் எல்லாம் முடிந்தது ஏனென்றால் மேதிய படைகளை வந்து அவர் வீழ்த்தினார் ஆனால் பெர்சியர்களை அவரால் வீழ்த்த முடியல ஒரு நாட்டு முழுவதும் அவரால் கைப்பற்ற நினைக்கிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் கைப்பற்றுறார் எல்லா பகுதியும் கைப்பற்றி முடித்த பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை டெட்டலஸ்டாய் எல்லாம் முடிந்தது ஒரு வெற்றியின் வார்த்தை இயேசு கிறிஸ்து ஏதோ சோகமா சிலுவையில் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படியே பரிதாபமா சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை இது ஒரு வெற்றியின் வார்த்தை பக்கத்தில் எல்லாம் கரங்களை கொடுத்து எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லுங்க பக்கத்துலாம் ஹல்லேலூயா சரி இந்த எல்லாம் முடிந்தது டெட்டலஸ்டாய் ஒரு 3 அல்லது 4 பதங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது 1 ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு அடிமை ஒரு வேலைக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் டெட்டலஸ்டாய் என்னன்னா ஒரு வேலைக்காரன் வந்து எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலையை ஒரு கொடுத்த டாஸ்கை ஒரு கொடுத்த பொறுப்பை ஒரு கொடுத்த வேலையை செய்து முடிப்பது டெட்டலஸ்டாய் ஒரு ஊழியக்காரன் கொடுத்த வேலையை செய்து முடிப்பது டெட்டலஸ்டாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்தார் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அடிமையாக இருந்தார் அவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் ஓட்டத்தில் போய் ஓடி முடிச்சு ஜெயிக்கிற ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தை டெட்டலஸ்டாய் என்ன சொல்லுங்க
Tentang sah Yesus itu Adam sehida pawatin beli warga, 4000 mandegil ke peragi, ipa solan na randai ti, erabat rendu munbe Yesus Kristus sili beli maritar, watta panditila wadi mudite, awar solagudi warta mudin dade yendu solnar, Alleluia, ceri, adtu daga, oru wovien, alledu oru sirpi. சொல்லக்கூடிய வார்த்தை இந்த டெட்டலஸ்தாய் ஓவியன் ஒரு சிற்பத்தை அல்லது ஒரு ஓவியத்தை ஒரு ஓவியன் வரைந்து முடிக்கும் பொழுது முழுவதுமாக கம்ப்ளீட் பண்ணும் பொழுது தான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம ஓவியத்தை நம்ம பார்த்தேனே இது முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைப்போம் ஆனா அந்த ஓவியருக்கு தான் தெரியும் அந்த ஓவியத்தை எப்போ முடிக்கணும்னு தெரியும் ஒரு சிற்பிக்கு தான் தெரியும் அந்த சிற்பத்தை எப்போ முழுவதுமாக வடிவமைக்க முடியும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும் சிருஷ்டிப்புல ஒன்றாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் எல்லாவற்றையும் பொறுமையாக பதட்டம் இல்லாம எல்லாத்தையும் செய்து முடித்துட்டு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஆதியாகமம் 2:2 நம்ம வாசிக்க முடியும் எல்லா சிருஷ்டிகளையும் எல்லா கிரியைகளையும் செய்து முடித்த பின்பு என்று நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து கூட ஒரு சிற்ப கலைஞர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஓவிய கலைஞர் இந்த உலகத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது எல்லாத்தையும் அவர் பார்த்து பார்த்து வடிவமைத்தார் உங்களை எண்ணியும் பாருங்க எவ்வளவு அழகா நம்மள வடிவமைத்து இருக்கிறார் சரி நேரம் இல்லாத காரணத்துல அடுத்து நான் போறேன் இந்த டெட்டலஸ்டா என்கிற வார்த்தை ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக ஒரு கைதி அல்லது ஒரு குற்றவாளி பயன்படுத்துகிற வார்த்தை என்னங்க அப்படினா ஒரு குற்றவாளி ஒரு கைதி பாவம் செய்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா சிறைச்சாலையில அந்த சிறைச்சாலைக்கு கதவுக்கு முன்னாடி எழுதிடுவாங்க டெட்டலஸ்டாயின் அதாவது என்னன்னா அவர் செய்த தண்டனை அவர் செய்த குற்றங்கள் அவருக்கான எத்தனை வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது காலத்தின் அளவு என்பதை அவங்க சொல்லிட்டு அங்க வார்த்தை இருக்கும் அந்த காலத்தின் அளவு முடிந்த பின்பு அந்த நீதிபதி வந்து என்ன சொல்வாருன்னா இந்த டைம் பீரியட் முடிஞ்சிச்சு அதனால டெட்டலஸ்டாய் மேலிருந்து கீழாக சொல்வார் டெட்டலஸ்டாய் அதாவது என்னன்னா முடிந்தது அதாவது குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு விழுந்தது முடிந்தது என்று சொல்வார்கள் இயேசு கிறிஸ்து கூட முடிந்தது என்று சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமாக தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டோம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஒரு குற்றவாளி நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளையும் பாவங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து முடித்தார் நீங்களும் நானும் குற்றவாளிகள்ல நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா சரி கடைசியாக டெட்டலஸ்டா என்கிற வார்த்தை கடனை தீர்த்து முடித்து விட்டார் என்கிற வார்த்தை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்து கடனை தீர்த்து முடித்து விட்டார் தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்ன தீர்க்க தரிசனங்க முதலாவது வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆதியாக 3:15 உனக்கும் ஸ்திரிக்கும் உன்வித்துக்கும் அவளித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்தார் பிசாசை பார்த்து சொன்ன வார்த்தை பிசாசே உன் கதை இதோடு முடிஞ்சது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அடுத்ததாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்திலே செய்தால் ஆசீர்வாதம் செய்யாமல் போனால் சாபம் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது அந்த நியாயப்பிரமாணத்தை யாருமே செய்து முடித்ததா இல்லை ஆகவே இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கல நான் நிறைவேற்றவே வந்தேன் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவிலே செய்து முடித்தார் தலைமுறை தலைமுறை சாபத்தை இயேசு கிறிஸ்து முடிவுக்கு கொண்டு வந்தார் வேதவசனத்தில் எரேமியா 31 அதிகாரத்தில் நீங்களும் நானும் வாசிக்க முடியும் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் வாயோ பற்களோ கூசி போயிற்று என்ற வார்த்தை அதாவது என்னன்னா இயேசு கிறிஸ்து காடியை ஏற்றுக்கொண்டார் ஒரு இடத்துல காடியை வேணான்றாரு ஒரு இடத்துல காடி ஏற்றுக்கொண்டார் என்னன்னா கசப்பு அதாவது ஒரு திராட்சை காய்கள் இடித்து பிழிந்த ஒரு அந்த ஜூஸுக்கு பேரு தான் காடி என்று வினிகர் என்று சொல்வார்கள் அல்லவா சோ வினிகர் ஒயின் ஒயின் வினிகர் அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து காடியை சிலுவையில் குடிக்கிறார் குடித்து கசப்பு ஏற்றுக்கொண்டார் என்னன்னா தலைமுறை தலைமுறையா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாம போயிட்டா தலைமுறை தலைமுறையா சாபம் வரும் உங்களுடைய தலைமுறை தலைமுறை சாபத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார் ஆகவே இயேசு கிறிஸ்து முடித்தாருங்க 6வது நாளில் முடித்தார் என்னென்ன முடிந்தது என்பதை நாம் பார்த்தோம் ஆகவே உங்களுடைய துக்கங்கள் முடிந்தது உங்களுடைய பாடுகள் முடிந்தது உங்களுடைய பிரச்சனைகள் முடிந்தது உங்களுடைய கஷ்டங்கள் முடிந்தது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பஸ்கா ஆடாக அடிக்கப்பட்டு முடித்து விட்டார் உங்களுடைய சாபம் முடிந்தது சத்ருவின் தலை நசுக்கப்பட்டு முடிந்தது பரலோக வாசல் திறக்கப்பட்டு முடிந்தது மீட்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்